வேலூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி காட்டன் சூதாட்டம் என்ற பெயரில் நடைபெற்று வந்தது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியில் வெளியானது. இதையடுத்து போலீசார் களமிறங்கி சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதிரடி நடவடிக்கையின் பின்னணி என்ன? பத்து ரூபாய் செலுத்தினால் 1000 ரூபாய் கிடைக்கும், அதிர்ஷ்டம் வீட்டுக்கதவை தட்டுகிறது என்று ஆசை வார்த்தை கூறி ஏழை தொழிலாளர்களின் பணத்தை சுருட்டிய கும்பல்தான் தற்போது போலீசாரின் அதிரடி நடவடிக்கையில் சிக்கியுள்ளனர். அதிரடி கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை காட்டன் சூதாட்டம் என்கிற பெயரில் அமோகமாக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக விருஞ்சிபுரம் பகுதியில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பஜார் பகுதியில் வீடுகளை வாடகைக்கு எடுத்து காட்டன் சூதாட்டத்தை நடத்தி வந்தனர். தனி அலுவலகம் அமைத்து டோக்கன் நம்பர்களை வெளிப்படையாகவே விற்பனை செய்து வந்தனர். அன்றாடம் கூலி வேலைக்கு செல்பவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், காய்கறி பூ பழம் விற்கக்கூடிய சிறு வியாபாரிகள், கட்டட வேலை செய்பவர்கள் என்று பலர் தங்களுடைய அன்றாட வருமானத்தை கொடுத்து காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பெட்டிக்கடை மற்றும் சிறு வீடுகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஏஜென்ட்டுகள் மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே டோக்கன்களை விற்பனை செய்து வருகின்றனர். 10 ரூபாய் செலுத்தினால் 1000 ரூபாய் கிடைக்கும், அதிர்ஷ்டம் வீட்டுக்கதவை தட்டுகிறது என்று ஆசை வார்த்தை கூறி வியர்வை சிந்தி உழைக்கும் மக்களை இந்த கும்பல் சுரண்டி வந்தது. ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை அறிவிக்கப்படக்கூடிய முடிவுகள், இதற்கென்று வடிவமைக்கப்பட்ட பிரத்யேக மொபைல் ஆப் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக வெளியிடப்படுகிறது. வெற்றி பெறுபவர்களுக்கு குறைவான பணமே கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு மணி நேரத்திற்கு 15 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை இந்த சூதாட்ட கும்பல் சுருட்டி வந்தது. மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்கி காட்டன் சூதாட்டத்தில் விளையாடிய பல பேர் வீடு பொருட்களை இழந்து நடுத்தெருவில் நிற்கின்றனர். கடனாளியான சிலர் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த காட்டன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தவர்களின் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றன. பல கோடி ரூபாய் புழங்கும் இந்த சூதாட்டம் குறித்து வீடியோ ஆதாரத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. அதன் எதிரொலியாக விருஞ்சிபுரம் பகுதியில் வீட்டில் அலுவலகம் அமைத்து காட்டன் சூதாட்ட டோக்கன் விற்பனை செய்து வந்த பகுதிக்கு மாவட்ட SP ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் விரைந்தனர். அங்கு அதிரடியாக சோதனை மேற்கொண்டதில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை காட்டன் ஜாக்பாட் என்கிற பெயரில் நடைபெற்று வருவது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து டோக்கன்களை விற்பனை செய்து வந்த கணபதி, பிரகாஷ், வெங்கடேசன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். தப்பி ஓடிய அறிவழகன் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நூற்றுக்கணக்கானோர் இதுபோன்று மறைமுகமாக காட்டன் சூதாட்டத்தை நடத்தி வருவதாக கூறப்படக்கூடிய நிலையில் சூதாட்டத்தின் முக்கிய புள்ளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் காட்டன் சூதாட்டம் முழுமையாக ஒழிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.